செய்திகளில் நலம் நடும் நமது நம்மியாவின் நித்தம தகவல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேக்கப்பை நீடிக்க செய்யும் செட்டிங் ஸ்ப்ரே. அதை சொன்ன பார்ப்போம். திருமணம் உள்ளிட்ட முக்கியமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது வெப்பம் வியர்வை போன்றவற்றால் சில நேரங்களில் மேக்கப் கலைந்துவிடும். இதனை தவிர்த்து மேக்கப்பை நீண்ட நேரம் நீடிக்க செய்வதற்கு உதவுவதுதான் செட்டிங் ஸ்ப்ரே. இதன் மூலம் 16 மணி நேரம் வரை மேக்கப் கலையாமல் பாதுகாக்கலாம். தண்ணீர், ஆல்கஹால் மற்றும் இதர சரும பராமரிப்பு பொருட்கள் கலந்த திரவம்தான் செட்டிங் ஸ்ப்ரே. முழுவதுமாக மேக்கப் போட்டு முடித்த பின்பு இதனை ஆங்கில எழுத்து டி அல்லது எக்ஸ் வடிவ இயக்கத்தில் முகத்தின் மேல் ஸ்ப்ரே செய்ய வேண்டும். இதன் மூலம் அந்த திரவம் மெல்லிய படலம் போல படியும். அது மேக்கப்பை கலையாமல் பாதுகாக்கும். செட்டிங் ஸ்ப்ரே பயன்பாட்டின் அடிப்படையில் பல வகைகளில் தயாரிக்கப்படுகிறது. உங்கள் சருமத்தின் தன்மை, நீங்கள் போடும் மேக்கப்பின் வகை, SPF அளவு ஆகியவற்றை பொறுத்து அவற்றை தேர்வு செய்யலாம். தண்ணீர் மூலக்கூறுகள் அதிகம் உள்ள செட்டிங் ஸ்ப்ரே வறட்சியான சருமத்தை நீரோட்டமாக வைத்திருக்க உதவும். மேக்கப் செதில் செதிலாக உதிர்ந்து வருவதையும் தடுக்கும். இது போலவே எண்ணெய் பசை உள்ள சருமம் மற்றும் காம்பினேஷன் சருமம் கொண்டவர்களுக்கும் ஏற்ற வகையில் செட்டிங் ஸ்ப்ரேக்கள் உள்ளன. ஹேர் ஸ்ப்ரே சிகை அலங்காரத்தை கலையாமல் பாதுகாக்கும். டாப் கோட் என்னும் வகை ஸ்ப்ரே நெயில் பாலிசை நீண்ட காலம் நீடிக்கச் செய்யும். செட்டிங் ஸ்ப்ரேயை முகத்தில் தெளித்தவுடன் உடனடியாக உலர வைப்பதற்காக கைகளால் தொடுவது, தடவுவது போன்றவற்றை செய்யக்கூடாது. தானாக உலரும் வரை காத்திருக்க வேண்டும். செட்டிங் ஸ்ப்ரேயில் SPF இருப்பதால் இதை சன்ஸ்கிரீனுக்கு பதிலாக கூட பயன்படுத்தலாம். லிப்ஸ்டிக், ஐலைனர், ஐ ஷேடோ ஆகியவற்றை பயன்படுத்தும் போது செட்டிங் ஸ்ப்ரேயை உபயோகிக்கலாம். கண்களுக்கான மேக்கப் டிப்ஸ்னு பார்த்தோம்னா, கண்களுக்கு செய்யும் எளிமையான மேக்கப் உங்கள் முகத்தின் அழகை மேம்படுத்தி காட்டும். கண்களுக்கு மேக்கப் போடுவதற்கு முன்பு ப்ரைமர் பயன்படுத்துவது முக்கியம். அது உலர்ந்த பிறகு ஐ ஷேடோ, ஃபேஸ் ஃபவுண்டேஷன் அல்லது கன்சீலர் உபயோகிக்கலாம். ஐலைனர் மற்றும் ஐஷேடோவில் மினுமினுப்பானதாக இல்லாமல் தினசரி உபயோகத்துக்கு உதவும் நிறங்களை தேர்வு செய்வது நல்லது. உங்கள் சரும நிறத்திற்கு ஏற்ற ஹைலைட்டர் பயன்படுத்துவதை மேக்கப்பை மேம்படுத்தி காட்டும். முகத்துக்கு மேக்கப் போடுவதற்கும் கண்களுக்கும் ஒரே ஃப்ரெஷ்ஷை பயன்படுத்தக்கூடாது. சிறிய ஐஷேடோ ஃப்ரெஷ், பிளண்டிங் ஃப்ரெஷ், ஸ்மெட்ஜர் ஃப்ரெஷ் போன்றவற்றை வைத்திருப்பது அவசியம். ஒவ்வொரு முறை ஃப்ரெஷ்ஷில் மேக்கப் பொருட்களை தெடுக்கும் பொழுது அதிகப்படியாக உள்ள துகள்களை அகற்றிய பின்பு உபயோகப்படுத்துவது முக்கியம். கண்களுக்கான மேக்கப்பில் பீச், இளஞ்சிவப்பு அல்லது வெளிர் ஆரஞ்சு நிறங்களை பயன்படுத்தலாம். இன்றைய நித்தமுற தகவல் நிகழ்ச்சியில் மேக்கப்பை நீடிக்க செய்யும் செட்டிங் ஸ்ப்ரே, கண்களுக்கான மேக்கப் டிப்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்த நித்தமுற தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது மக்தூம் முதமான்.